அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது இந்த மட்டன் தலைக்கறி தாங்க. இது சப்பாத்தியும் தலைக்கறியும் செய்ய போகிறேன். தலைக்கறி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பாருங்கள், நல்ல டேஸ்டியான குழம்பு. எப்படி செய்கிறேன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த தலைக்கறி வச்சுருக்கேன் நான். தலைக்கறி வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த இது குக்கரில் ஒரு 8 விசில் விட்டு வச்சுருக்கேன் நான். இதில் வந்து உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக இஞ்சி புளி பேஸ்ட்டு சேர்த்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். லவங்கப்பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம்ப்பா. பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தாயும் இதுலேயே சேர்த்துக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியை பாதியாக வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னே அதில் சேர்த்துருக்கோம். இந்த தலைக்கறியில் சேர்த்து தான் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதில் வந்து இந்த கறி சேர்த்துக்கலாங்க. இது வேக வச்சது தான், அதனால தான் நான் கடையில் செய்கிறேன். இல்லைன்னா வேக வைக்கலன்னா நம்ம குக்கரில் செஞ்சுக்கலாம். இல்லை பாதி வெந்துருந்துச்சுன்னா கூட நம்ம குக்கரில் தான் செய்யணும். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம உப்பு கூட சேர்த்துருக்கோம், அதில் பார்த்து சேர்த்துக்கலாம். அப்புறமா உப்பு நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சா தான் அதில் நல்லா உப்பு ஊறும். உப்பு ஊறி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. வேக வைக்கும்போது நான் உப்பு நிறைய சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்து சேர்த்துக்கலாம் சால்ட்டு. இந்த பொடிகள் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, இது வந்து மிளகு பொடிங்க. இது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், இது 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே கொட்டிக்கலாம். இதில் நல்ல மசாலாவோட கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மசாலாவை சரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் மசாலாவில் ஊறுற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அது வாசனை போகிற வேலையும் நல்லா வேகட்டும். இது கிரேவி மாதிரி ஆகட்டும். இது மட்டன் கறி தானே, அதனால் நம்ம மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி தேவை, அதனால் நான் மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வாசனைலாம் போய் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. நம்ம சால்ட்டு கம்மியாக இருக்குங்க, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு விட்டுடலாம். அப்படியே கொதிக்கட்டும் குழம்பு. அப்புறமா பார்க்கலாம், ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தரத்து பார்க்கலாங்க. இப்போ கிரேவி கொதிக்குது பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி போட்டு இந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலக்கி விட்டேன், இல்லைனா அடி பிடிச்சிடும். இந்த அளவுக்கு கிரேவி இது ஆறிச்சேன்னா இன்னும் திக்காயிடும். இந்த அளவு கிரேவி இருந்தால் போதும். இந்த ஆற விட்டோம்னா திக்காயிடும். நம்ம சப்பாத்தி தோசைகள்லாம் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. தூவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம்.
அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுனா சூட்டோட குழம்பு திக் ஆயிட்டு நல்லா டேஸ்ட் ஆயிடும் அவ்வளவுதாங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏர்க்கட்ட கீழ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலே பாருங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க குழம்பு எப்படி இருந்ததுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த குழம்புக்கு நான் சப்பாத்தி தான் செஞ்சிருக்கேன் நெய் ஊத்தி செஞ்சிருக்கேன் சப்பாத்தி முன்னையில் செஞ்ச சப்பாத்தியும் தலைக்கறி தாங்க இது தலைக்கறி குழம்பு மட்டன் தலைக்கறி இது